சரி, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கிளைண்ட் எடுக்கும்போது, நான் இது ஒரு ஃபஸ்ட் என்னுடைய தான் ஃபஸ்ட் ஆர்டர்னு சொல்லும்போது, உங்களுடைய நம்மளுடைய கிளைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சார்? சார், அவன் எனக்கு நேராகவே நினச்சிட்டு இருக்கிறான் சார். நான் ஏதோ தொழிலில் நான் இந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா பழஞ்சனு கொட்டை போட்டோம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லை கேட்குறேன், நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? இல்லை, நீங்கள் எப்படி, நீங்கள் ஒரு ப்ரெஷருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கியான தொழில் பண்ணிருக்கீங்க, ப்ரெஷருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? ஒரு சில விஷயம் மாத்தணும்னாலே அவன் பெருசாதான் நினைப்பான். வெளியே போகும் ஃப்ரெஷராகவே போக மாட்டீங்க. நீங்கள் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஒரு எக்ஸ்போர்ட்டராக தான் வெளியே போவீங்க. நீங்கள் எங்க மேனுஃபேக்சரிங் சரி, ஒரு ஏன் சர்வீஸ் ப்ரொவைடரும் சரி, அதுக்கப்புறம் பையரும் சரி, யாராக இருந்தாலும் உங்களை பார்த்தா மினிமம் நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் உங்களை பார்ப்பாங்க. அப்படி தான் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகுங்க. அந்த எக்ஸ்போஸோட உங்களுக்கு அனுப்ப நீங்கள் அதை பயப்படவே வேண்டாம். நம்ம ப்ரெஷர் சொல்லக்கூடாது, அது தவறு, அது வேண்டாம். அதுதான் அதுதான் கேட்டுக்கு. ரைட், எக்ஸ்போர்ட்ட கத்துக்கிட்டா போதுமா? அத பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.